ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ருமானாஸ் கிச்சன். டுடே நம்ம சிக்கன் சர்கா மசாலா பிளேட்டர் பண்ண போகிறோம். இந்த சிக்கனை நம்ம அவனில் கிரில் பண்ண போகிறது கிடையாது, தவாவில் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கன் சர்கா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு முழு கோழியை ஸ்கின் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். பச்சை மிளகாய் ஒன்றை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பாதி லெமன், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது ஃபுட் கலர், ஆரஞ்சு ஒரு பிஞ்சும் ரெட் ஒரு பிஞ்சும் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இது நட்மெக் பவுடர், இது ஜாதிக்கா பவுடர்னு சொல்லுவாங்க, இது 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், இது வந்து சாட் மசாலா 1 டீஸ்பூன். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன், லெமன் ஜூஸ், இஞ்சி வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், அரைச்ச பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, நட்மெக் பவுடர், பெப்பர் பவுடர், சாட் மசாலா. சாட் மசாலாவை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் இந்த சிக்கனுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உப்பு தேவையான அளவு. ஃபுட் கலர் இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம மசாலா வந்து மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மசாலாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டீப் கட் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து மசாலாலாம் உள்ளக்கு இறங்கி சிக்கனில் மசாலா பிடிக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா கூட நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கனை வந்து மசாலாவில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவெல்லாம் நல்லா சிக்கன் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து மசாலா நல்லா பிடிக்கும். இந்த சிக்கனை இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கிரில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாக்ஸை மூடிட்டு ஒரு 4 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் வந்து ஒரு 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு டைம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேனில் சேர்த்து கிரில் பண்ணிடலாம். ஒரு நூல் எடுத்து இந்த சிக்கனோட லெக்கை வந்து இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து கட்டிக்கலாம். அப்போ சிக்கன் வந்து கடைசியில் பிளேட்டிங் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ நம்ம பேன் வந்து சூடாயிருச்சு. இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் சூடாயிருச்சு. இதில் வந்து நம்ம சிக்கனை இப்போ ஆட் பண்ணிடலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதே சிக்கன் பிடிச்சிரும். ஸோ இதை வந்து மீடியம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். மீடியம் டு லோலேயே வச்சு தான் ஃபுல்லாக நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கனில் மீதி உள்ள மசாலா இருக்கும், அதையும் வேஸ்ட் பண்ணிடாமல் இப்போ நம்ம வந்து சிக்கன் மேலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் குக் ஆகட்டும். அது வரைக்கும் நீங்கள் திருப்பவே வேணாம். அப்போ தான் வந்து ஈவனாக குக் ஆகும். நம்ம திருப்பிக்கிட்டே இருந்தால் சிக்கன் ஒழுங்காக குக் ஆகாது. ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ இல்லைனா மீடியத்தில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்குள்ளாட்டி நம்ம ரைஸை ரெடி பண்ணிடலாம். ஃப்ளேவர்டு ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: இந்த கப்பில் 2 கப் ரைஸை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1/4 கப் சுடுப்பாலில் நான் 1 பிஞ்ச் குங்குமப்பூவும் 2 பிஞ்ச் மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 முந்திரி எடுத்துக்கோங்க. 1 கை கிஸ்மிஸ் எடுத்துக்கோங்க. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பட்டர், உப்பு தேவையான அளவு,
லெமன் ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பேன் சூடாயிருச்சு, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு நான் பட்டரோடு சேர்த்து ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு, இதோடு நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனை வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான், டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்பவே வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினா போதும். இதோடு நம்ம முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க, லைட்டாக முந்திரி பொரியட்டும். இப்போ நம்ம கிஸ்மிஸ் ஆட் பண்ணிடலாம். இதே கொஞ்சம் நேரம் லைட்டாக வந்து கிஸ்மிஸ் பொரியிற அளவு வதக்கிக்கலாம். சீரகத்தூள் சேர்த்துடலாம். இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம அரிசியை இதோடு சேர்த்துடலாம். இது பாஸ்மதி ரைஸ் தான், நான் ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சு வச்சுருக்கேன். எப்போவுமே ரைஸை வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சமாக்கும் நம்மளுக்கு ஈஸியாக ரைஸ் வந்து சீக்கிரமே குக் ஆயிரும். இதை கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கப்பில் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லெமனை வந்து துருவுங்க. இந்த வெளியில் உள்ள எல்லோ பாட்டை மட்டும் துருவணும், இந்த ஒயிட் பாட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வெளியில் உள்ள எல்லோ பாட்டை மட்டும் தான் துருவியணும், இல்லைனா நம்மளுக்கு கசப்பு கொடுத்துரும். இப்போ நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அப்புறம் சாஃப்ரான் மில்க் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதுலேருந்து 1 டீஸ்பூன் மட்டும் நான் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மற்றதை வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி மீடியமில் வச்சுருங்க. இதுலேருந்து நல்லா பபுள்ஸ் வரும், தண்ணி வற்றிக்கிட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம லோவில் வச்சிடலாம். இப்போ நம்ம ரைஸை வந்து குக் பண்ண வச்சாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு. நான் இந்த சிக்கனை இப்போ நான் வந்து திருப்பி பார்க்க போகிறேன். ஸோ வந்து அடுப்பை பாருங்கள், எனக்கு வந்து மீடியம் டு லோவில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபுல் லோலையும் வைக்கல, ஃபுல் மீடியம்லேயும் வைக்கலை. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒன் சைடு வந்து நல்லா அழகாக வந்து கிரில் ஆன மாதிரி குக்காக இருக்குது. இப்போ இன்னொரு சைடு நான் திருப்பி போட்டு இன்னொரு 15 நிமிஷம் இதே மாதிரியே மீடியமில் வச்சு மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இன்னும் தண்ணி வற்றலை, இன்னும் பபுள் பபுளாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் வந்து ஃபுல் லோவில் வச்சிடுறேன் அடுப்பை. இப்போ நம்ம மூடி போடுறதுக்கு முன்னாடி சாஃப்ரான் மில்க் வச்சுருந்தோம், ஸோ அதை வந்து இந்த மாதிரி மேலே வந்து ஊற்றிக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுற்றி லைட்டாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கலருக்கும் ஃப்ளேவருக்கும் தான். இது வந்து சாஃப்ரான் மில்க் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். இதில் கொஞ்சம் நான் வந்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். வாட்டரில் கொஞ்சோன்னு வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் கலந்து நான் வந்து மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் பிடிக்கலைன்னா வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை மூடி போட்டு ஃபுல் லோவில் வச்சு குக் பண்ணலாம். ரைஸ் ஃபுல்லாக குக் ஆகிற அளவு நம்ம குக் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் டைம் வச்சு நம்ம திருப்பி விட்டோம். இப்போ டோட்டலாக 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இன்னொரு டைம் சிக்கனை வந்து திருப்பி விட்டுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த சிக்கன் குக் ஆகட்டும். ஸோ டோட்டலாக வந்து சிக்கனோட குக்கிங் டைம் வந்து 35 மினிட்ஸ். இப்போ நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரைஸ் வந்து சூப்பராக உதிரி உதிரியாக இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு ரைஸ் பிளேட்டர் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரைஸ் பிளேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சிக்கனை வந்து அதில் எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். சிக்கனை உடையாமல் எடுத்து வைங்க, அப்போ தான் நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனில் எக்ஸ்ட்ரா கிரேவி இருக்குது, அது நம்ம வந்து வேஸ்ட் ஆக்க போகிறது இல்லை. அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம அந்த ரைஸ் பிளேட்டருக்கு சாஸாக யூஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஆயில் பிரிஞ்சிக்கிட்டு வந்துடும். ஸோ இதை நம்ம வந்து இதை ஒரு பவுலில் ஊற்றி சாஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸை ரைஸோடு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நான் வந்து எக்கு இந்த ஆனியன் டொமேட்டோலாம் வந்து இந்த பிளேட்டருக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, நம்மளோட சிக்கன் சர்கா மசாலா பிளேட்டர் சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி, டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.